ஓகே, லெட்ஸ் பி ஹானஸ்ட். இப்ப விஷயம் எப்பவுமே பாசிட்டிவா இருக்கிறதுனு வந்தாலும் இல்ல நம்மளோட லைஃப எப்படி பாசிட்டிவா ஆக்குறதுனாலும் நம்மளுக்கு யூடியூப்ல அதே பழைய புராண அட்வைஸ்கள் பார்க்க கிடைக்குது. பாசிட்டிவா யோசிங்க, பாசிட்டிவான விஷயம் பண்ணுங்க, காலையில சீக்கிரமா இருந்துக்கோங்க, மெடிடேட் பண்ணுங்க, நெகட்டிவிட்டிலையும் பாசிட்டிவிட்டி தேடுங்க. அப்படி உங்க மனசு விரும்பலனாலும் நீங்க சந்தோஷமா இருங்க, அண்ட் பாசிட்டிவான விஷயத்தைய பாருங்க, கேளுங்க, அண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆனா இந்த எல்லா விஷயமும் உண்மையில ஒரு மேலான வார்த்தைகள். பிராக்டிகலி டெய்லி லைஃப்ல விஷயங்க இந்த மாதிரி நடக்கிறது இல்ல. மத்தவங்க சொல்றது போல லைஃப்ல விஷயங்க அவ்வளவு சுலபமா நடக்கிறது கிடையாது. சோ உங்களோட நேரத்தை தேவையில்லாம வீணாக்காம இல்ல ஏகப்பட்ட தேவையில்லாத கோட்ஸ் எதுவும் சொல்லாம எனக்கு உங்களுக்கு 8 பிராக்டிக்கல் ரூல்ஸ் பத்தி சொல்ல போறேன். இது உங்களோட லைஃப்ல பிராக்டிக்கலா இனில இருந்து அப்ளை பண்ணலாம். இந்த விஷயங்களை மிச்ச யூடியூப் வீடியோஸ்ல இதுக்கு சொல்லிருக்க மாட்டாங்க. ஆனா நாங்க சொல்ல போற இந்த பிராக்டிக்கல் ரூல்ஸால சீக்கிரமாவே உங்களோட லைஃப்ல ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ரூல் நம்பர் 1, சால்வ் இட் ஆர் கெட் ஓவர் இட். இந்த ஒரு ரூலை உங்களோட லைஃப்ல டைட்டா புடிச்சு வச்சுக்கோங்க. உங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணும்போது அந்த நேரத்துல உங்ககிட்ட வெறும் 2 ஆப்ஷன்ஸ் மட்டும் வெச்சுக்கோங்க. 1, முடிஞ்சாத ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்க, இல்ல ரெண்டாவது அத மறந்துடுங்க. இத கேக்குறதுக்கு எவ்வளவு சிம்பிளா இருக்குல, ஆனாலும் அதிகமான ஆட்கள் 3வது ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னா அந்த ப்ராப்ளமை பத்தி யோசிச்சிட்டே இருக்குது, அந்த ப்ராப்ளமை பத்தி கம்ப்ளைன்ட் குறைகளை சொல்றது, அத பத்தி கவலைப்பட்டு தேவையில்லாம அழுகிறது. இது எல்லாமே வீக்கான ஆட்களோட அடையாளம். இவங்களால அவங்க லைஃப்ல எதுவுமே நல்லதா செய்ய முடியாது. அவங்க வெறும் அழுவாங்க, கம்ப்ளைன்ட் பண்ணுவாங்க. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட லைஃப்ல எந்த ஒரு ஈவென்ட் நடந்தாலும் அந்த ஈவென்ட் நெகட்டிவ் இல்ல பாசிட்டிவா இருக்கிறது கிடையாது. நீங்க வெறும் அந்த விஷயத்தை பத்தி யோசிக்கிறீங்க, அண்ட் அந்த யோசனை தான் ஒன்னு நெகட்டிவா இருக்கும் இல்ல பாசிட்டிவா இருக்கும். இது பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு பிரேக்கப் ஆயிருக்கு, உங்களோட வேலையை விட்டுட்டீங்க, இல்ல உங்களோட போன் எங்கேயோ தொலைஞ்சு போயிடுச்சு. உங்ககிட்ட வெறும் 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. 1, அதை சரி பண்ணுங்க, இல்ல அதை பத்தி மறந்துடுங்க. எதுனா தப்பாயிடுச்சுனா அதுக்கான சொல்யூஷன் தேடுங்க, அண்ட் அதை சால்வ் பண்ணுங்க. அப்படி சால்வ் பண்ண முடியலனா அதை பத்தி மறந்துடுங்க. ஆனா அதையும் நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. ரூல் நம்பர் 2, கெட் அவே ஃப்ரம் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, மத்தவங்க எப்பவுமே உங்களை பத்தி ஒண்ணு நல்லதா இல்ல கெட்டதா யோசிப்பாங்க. அவங்க யோசிக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு இழப்போ இல்ல நல்லதோ ஏற்பட போறது இல்ல. இதனால மத்தவங்க வந்து உங்களை பத்தி தப்பா யோசிப்பாங்க, இல்ல மத்தவங்க உங்களை பாராட்டணும் இந்த மாதிரி எதிர்பார்ப்புக்கு பின்னாடி உங்களோட லைஃப்ல நீங்க ஓடாதீங்க. இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறதுக்காக எல்லா ஒரு டிஃபரண்ட் ஆங்கிள்ஸ்ல இருந்து போட்டோ எடுக்கிறத நிறுத்துங்க. திரும்ப திரும்ப ஸ்டோரிய செக் பண்ணி இத பாக்குறது. யாராவது உங்களோட இன்ஸ்டா ஸ்டோரி இல்ல கட்டி ஸ்டாம்ப பாத்தாங்களான்னு, அப்படி யாரெல்லாம் பாக்கலனோ, இல்ல யாரெல்லாம் உங்களோட போட்டோல லைக் இல்ல கமெண்ட் பண்ணாங்கன்னு, உங்களோட சோஷியல் மீடியாவை இவ்வளவு டீப்பா அப்சர்வ் பண்றத நிறுத்துங்க. இன்ஃபேக்ட் உங்களோட சோஷியல் மீடியாவோட டைமை வந்து லிமிட் பண்ணுங்க. நாள்ல வெறும் 10-15 நிமிஷம் மட்டும் யூஸ் பண்ணுங்க. இதுக்கு அதிகமான வேல்யூ கொடுக்காதீங்க. அண்ட் டெய்லி ரியல் லைஃப்லயும் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை உங்களோட மனசுலயும் அண்ட் உங்களுக்கு வந்து பாராட்ட உங்களோட மண்டையில ஏற விடாதீங்க. உங்களோட மூட் அண்ட் கான்பிடன்ஸோட ரிமோட் கண்ட்ரோல் மத்தவங்க கையில கொடுக்காதீங்க. நீங்களே ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களோட சாவ படுக்கையில இருக்கும் போது நீங்க இந்த மாதிரி யோசிப்பீங்களா? அடச்ச, நான் இன்னும் கொஞ்சம் பேர் அதிகமா இம்ப்ரெஸ் பண்ணிருப்பேன்னு. கண்டிப்பா இல்ல. சோ என்னதான் லாபம் நம்ம மத்தவங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்றதுனால? உங்களை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறந்து போயிடுவாங்க. 99.9% ஆட்களுக்கு அவங்க மேலதான் கவனம் இருக்கும், உங்க மேல கிடையாது. உங்களோட லைஃப்ல நீங்க எது செஞ்சாலும் அதை செய்யுங்க, ஆனா அது உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும்தான். மத்தவங்களுக்கு காமிக்க இல்ல ப்ரூவ் பண்றதுக்காக இருக்க கூடாது. ரூல் நம்பர் 3, ஸ்டாப் கெட்டிங் அஃபெண்டட். ஓ, இன்னைக்கு டீச்சர் கிளாஸ்க்கு நடுவுல நம்மள பார்த்து கேலி பண்ணிட்டாங்க, இல்ல ஏதோ ஒரு நபர் உங்களை பத்தி கேவலமா பேசிட்டாரா, இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பத்தி கேலி பண்ணாங்களா, உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும், நீங்க அஃபண்ட் ஆயிருப்பீங்க. சோ வாட், இத பத்தி யாருக்குமே கவலை கிடையாது. ஏன்னா பலவாட்டி ஆட்கள் எதுவுமே யோசிக்காமலே அவங்க வார்த்தைகளை சொல்லிடுவாங்க. அவங்களோட வார்த்தைங்க யாரை அஃபண்ட் பண்ணாலும் எதுவுமே நடக்காத மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கையை சாதாரணமா வாழ்வாங்க. ஆனா யாரெல்லாம் மத்தவங்களோட வார்த்தையினால அஃபண்ட் ஆனாங்களோ அவங்க அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு உட்காந்துருவாங்க. ஆனா எதிர்க்கு நபர் பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லிட்டு அவங்க மறந்தே போயிட்டாங்க. ஆனா அஃபண்ட் ஆன பர்சன் அதே வார்த்தைகளை திரும்ப திரும்ப யோசிச்சு அவங்களோட நேரத்தை தான் வீணாக்கிட்டு இருக்காங்க. மக்களோட சின்ன சின்ன வார்த்தையில அஃபண்ட் ஆகிறது என்ன தெரிவிக்குதுன்னா, நீங்க ரொம்பவே இன்செக்யூர் பர்சன். நீங்க உங்களுக்காக கம்மியாவோ மர்த்தவங்களை அதிகமான இடத்துல வச்சிருக்கீங்க. இது ரொம்பவே ஒரு நெகட்டிவான விஷயம். நீங்க இந்த கோட்டை பலவாட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க, சக்சஸ் இஸ் தி பெஸ்ட் ரிவெஞ்ச். வெல், இது ரொம்பவே மோசமான கோட். அப்படி நீங்க ரிவெஞ்ச் பத்தி யோசிச்சிட்டு இருக்கீங்கன்னா, அப்படி நீங்க யாருக்காச்சும் காமிக்கிறதுக்காகவோ ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க சக்சஸ் ஆகணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, அப்ப நீங்க ஆல்ரெடி ஃபெயில் ஆயிட்டீங்க. பதிலா உங்களுக்கு தெரியுமா இருக்கத்திலேயே பெஸ்ட் ரிவெஞ்ச் என்ன பண்ணலான்னு? யாரு உங்களை கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்கள பழி வாங்கறதுக்கான பெஸ்ட் வழி என்னன்னா, அவங்கள பழி வாங்கறதை பத்தியே மறந்துடுங்க. அவங்களுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். நீங்க அவங்க மேல உங்களோட லைஃப் டைம் அண்ட் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதை மறந்துடுங்க. நீங்க வெறும் உங்களை பத்தி உங்களோட லைஃப் பத்தி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரூல் நம்பர் 4, டூ திங்ஸ் நவ். ரீசன்ட் பிளாக்பஸ்டர் மூவி டாப் கன் மேவரிக்ல ரோஸ்டர்ன்ற கேரக்டர் ரொம்பவே அண்டர் கான்பிடண்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அவருக்கு எப்படி இருக்கும்னா, அவரால் அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும்
முடியாதுன்னு தோணும், ஊருக்கு ஃபெயில் ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அப்போ டாம் க்ரூஸோட கேரக்டர் மேவரிக் ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, டோன்ட் திங்க் ஜஸ்ட் டூ. அண்ட் இதை கேட்டதும் ரோஸ்டரோட கான்பிடன்ஸ் திரும்ப வந்துடும், அண்ட் அவர் அவரோட மிஷனை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அதாவது தேவையில்லாம யோசிக்காதீங்க, செய்யுங்க. அண்ட் இது மாதிரி இருந்தாலே உங்களால பல வேலைகளை செஞ்சு முடிக்க முடியும். உங்களோட லைஃப்ல நீங்க எந்த ஒரு சேஞ்ச் எடுத்துட்டு வரணும்னாலும் அப்போ வெயிட் பண்ணாதீங்க. மண்டேல இருந்து செய்வேன், அடுத்த மாசத்துல இருந்து செய்வேன், இல்ல நியூ இயர்ல இருந்து செய்வேன். உங்களையே இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்காதீங்க. எதை செய்யணுமோ அதை செஞ்சிடுங்க, அதை இனில இருந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்படி உங்களோட பாடியில வர்க் பண்ணணும்னா அப்போ நாடியில இருந்து இல்ல இனில இருந்து ஜிம்ல ஜாயின் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு இந்த தாட் வந்த உடனே 10 புஷ்அப்ஸ் பண்ணிடுங்க. அப்படி ஏதாவது ஒரு புது ஸ்கில் வந்து கத்துக்கணும்னா அதுக்கு ரிலேட்டடான கோர்ஸ் இப்பவே வாங்கிடுங்க. நீங்க எதை செய்யணும்னு விரும்புறீங்களோ அதை செய்யறதுக்கான சரியான நேரத்துக்கு வெயிட் பண்ணாதீங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த டைம்ல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அதுதான் இருக்கதுலயே சரியான டைமா இருக்கும். ரூல் நம்பர் 5, இம்ப்ரூவ் யுவர்செல்ஃப் 1% டெய்லி. புது ஸ்கில்ல கத்துக்கிறது அண்ட் உங்களையே டைமுக்கு ஏத்த மாதிரி உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறது, இது உங்களை எப்பவுமே பாசிட்டிவா வச்சுக்கோ. நீங்க உங்களையே எப்பவுமே ஏதாவது புதுசா கத்துக்கிறது, உங்களையே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறத பாத்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு உங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகமாயிடும். அண்ட் ஒரு ஹைலி செல்ஃப் கான்பிடண்டான பர்சனோட மைண்ட் எப்பவுமே அவரை பத்தி நெகட்டிவா இல்ல, பதிலா பாசிட்டிவா தான் இருக்கும். அண்ட் எவ்வளவுக்கு நீங்க லேர்ன் அண்ட் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போறீங்களோ உங்களுக்கு இந்த கேம் ஆஃப் லைஃப் வின் பண்றதுக்கான சான்சஸ் அண்ட் கான்பிடன்ஸ் அதிகமாயிட்டே போகும். நீங்க ஸ்மார்ட் ஆகிறது மட்டும் இல்ல, பதிலா டைம்க்கு கூட நீங்க ரொம்பவே மெச்சூர் அண்ட் ஸ்ட்ராங் ஆயிட்டே போவீங்க. உங்களோட லைஃப் பாசிட்டிவ் டைரக்ஷன்ல அதுவாவே நகர ஆரம்பிச்சிடும். ரூல் நம்பர் 6, பிரேக் அடிக்ஷன்ஸ் அண்ட் டிபெண்டன்சிஸ். ஃப்ரெண்ட்ஸ், எங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு மனுஷனோ எந்த விஷயத்திலயோ அடிக்ட் ஆகிறது கிடையாது, பதிலா அடிக்ஷன் ஒரு சாய்ஸ் தான். மனுஷன் எந்த ஒரு அடிக்ஷனா இருந்தாலும் அதை அவங்க இஷ்டப்பட்டு தான் சூஸ் பண்றாங்க. அண்ட் அவங்க அந்த அடிக்ஷன்ல இருந்தும் அவங்க இஷ்டப்பட்டதுனால தான் வெளியே வராங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்து மேல அடிக்ஷன் இருந்தாலும் சரி அடிக்ஷனை விடுங்க, அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்து மேல பழக்கம் இருந்துச்சுன்னா அப்படி நீங்க அதை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா அப்ப நீங்க உங்களோட மைண்டுக்கு இத்தனை வாட்டி என்ன சொல்றீங்கன்னா எனக்கு ஏன் மேலே கண்ட்ரோல் இல்லைன்னு, நான் இவ்வளவு ஸ்ட்ராங் இல்ல, என்னால இந்த விஷயத்த விட முடியல, நான் தினம் இது எதற்கு தோத்து போகிறேன். சோ இது மாதிரி பண்றதுனால நீங்களே யோசிச்சு பாருங்க. சோ எப்படி உங்களுக்கு உங்களை பத்தி ஒரு பாசிட்டிவ் திங்கிங் செல்ஃப் வொர்த் வரும், பதிலா நீங்க உங்களோட லைஃப்ல ஸ்லோவா லோ செல்ஃப் கான்பிடன்ஸ் அண்ட் நெகட்டிவிட்டி அண்ட் பேட் லைஃப் என்ற குழியில நீங்க முழுகிட்டே போறீங்க. ஒரு கசப்பான உண்மை என்னன்னா ஒரு மனிதரால இந்த விஷயத்த கண்ட்ரோல் பண்ண முடியலனா அவரால் சுய இன்பம், ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், சோஷியல் மீடியா அடிக்ஷன் எப்பத்துக்கோ அவங்களோட வாழ்க்கையில இருந்து இதை விடணுமா இல்லையா, அப்போ அவரோட லைஃப்ல வர்ற பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுவாரு. ஆரம்பத்தை உங்கள இருந்து ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் அண்ட் லைஃப் ஸ்டைல் அதுவாவே மாறிடும். ரூல் நம்பர் 7, ஹேவ் சம் ஹாபிஸ். இதுக்கான ரீசன் ரொம்பவே சிம்பிள் தான். மக்களுக்கு ஹாபிஸ் ஏன் இருக்குன்னா இந்த ஹாபிஸ்னால அவங்களுக்கு பாசிட்டிவான ஃபீலிங் வரும். நீங்க யார்கிட்டயாச்சும் இந்த மாதிரி சொல்லி கேட்டிருக்கீங்களா, கிட்டார் வாசிக்கிறது என்னோட ஹாபி, ஆனா கிட்டார் வாசிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு? கண்டிப்பா இல்ல. ஏன்னா ஹாபிஸ்க்கு நம்மளோட லைஃப்ல இன்னும் அதிகமான பர்பஸ் இருக்காது. இது வெறும் நம்மளோட லைஃப்ல நம்மளை பத்தி ஒரு நல்ல ஃபீலிங் வரதுக்காக தான் இருக்கு. சோ உங்களோட லைஃப்லயும் கொஞ்சம் ஃபன் இருக்கட்டும், இதை போராக்க விடாதீங்க. அப்படி உங்களோட ஹாபிஸ் மண்ணுல இருந்து வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, இல்ல ரியல் ராக்கெட்ஸ் உருவாக்குறதுனாலும் சரி, அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு உங்களோட ஹாபிஸ் என்னன்றதை தெரியலனா, அப்படி உங்களுக்கு எந்த ஒரு ஹாபியும் இல்லனா கூட அப்போ டிஃபரெண்ட் டிஃபரெண்டான விஷயத்தை ட்ரை பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஹாபிஸ தேடுங்க. அண்ட் தினம் உங்களுக்காக சில நேரத்தை ஒதுக்குங்க. இந்த விஷயத்தை செய்யுங்க, எதை சேர்த்து உங்களுக்கு ஜெனினாவே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு, இதை செய்யறதுனால உங்களுக்கு டயர்ட் ஆகிறது கிடையாது, பதிலா இன்னும் எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றீங்க. அண்ட் இந்த விஷயத்தை எந்த ஒரு காசு இல்லாம எந்த ஒரு ப்ரெஷர் இல்லாம செய்றீங்க, வெறும் உங்களுக்காக மட்டுமே. ரூல் நம்பர் 8, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அதிகமான பசங்கள் வெறும் பொண்ணுக்கு பின்னாடியே, எல்லாருக்குமே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும். அதே பொண்ணுங்க பாத்தீங்கன்னா அவங்க கனவோட ராஜகுமார் தான் வெயிட் பண்றாங்க. இந்த மாதிரி ஏன் நடக்குதுன்னா மக்களுக்கு அவங்களோட லைஃப் ஒரு பார்ட்னர் இல்லாம இன்கம்ப்ளீட்னு தோணும். யாராவது அவங்களோட லைஃப்ல வருவாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்ல இருக்கிற கஷ்டம் நஷ்டம் எல்லாமே அதுவாவே மறைஞ்சு போயிடும். ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாம அவங்களால சந்தோஷமாவே இருக்க முடியாது. பட் ஆனா இது பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவான திங்கிங். ஏன்னா நீங்க உங்களோட எல்லா சந்தோஷத்தோட பொறுப்பும் இன்னொரு நபர் கிட்ட கொடுக்குறீங்க. ஆனா அந்த பர்சன் இந்த பொறுப்புங்களை எடுத்துக்க விரும்புறது கிடையாது. பட் ஆனா உண்மைதான், லோன்லினஸ் ஒரு பர்சனை இன்னும் ரொம்பவே நெகட்டிவ் ஆக்கிடும். பட் ஆனா நீங்க இந்த ஒரு விஷயத்தை நல்லாவே புரிஞ்சுக்கணும், இந்த லோன்லினஸ்ல இருந்து வெளியே வர இத காலி பண்றதுக்காக உங்களுக்கு ஒரு ரொமான்டிக் பார்ட்னர்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது. வெல், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா பல பேர் ரொம்பவே பாசிட்டிவா இருப்பாங்க. அவங்க கூட இருக்கிறதுனால உங்களோட மூட் இன்னும் பெட்டர் ஆகும். அவங்க கூட இன்னும் அதிகமா டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்க கூட என்ஜாய் பண்றதுனால நீங்களே ரொம்பவே பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவீங்க. சோ கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் பெல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க, சோ தட் இனி வர வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.